மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். தரம் 10ஆம் ஆண்டு பகுதியினை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில தொகை நிலை தொடர் என்று சொல்லப்படுகின்ற வகைப்பாட்டில வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை என்று சொல்லப்படுகின்ற 6 தொகை நிலை தொடர்கள் காணப்படுகின்றன. அந்த தொகைநிலை தொடர் வகைப்பாடில் 5 தொகைகள் ஏற்கனவே விளங்கப்படுத்தப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது. அன்மொழித்தொகை என்று சொல்லப்படுகின்ற தொகை பற்றி இறுதி வகுப்பில் அதனுடைய விடயத்தை ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். அதை மீண்டும் ஒரு தடவை என்ன செய்ய ஞாபகப்படுத்திவிட்டு அடுத்த பகுதியாக நாங்கள் தொகா நிலை தொடர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொடர் வகைப்பாட்டுக்கு செல்ல வேண்டும். அன்மொழித்தொகை என்பது என்னவாக இருக்குமென்றால், அந்த அன்மொழித்தொகையை பிரித்தால் அல்சக மொழிசக தொகை என பிரிக்கப்படும். அல்சக மொழிசக தொகை என அந்த அன்மொழித்தொகை என்ற விடயம் பிரிக்கப்படும். இதுவரை நாங்கள் படித்த வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை என்று சொல்லப்படுகின்ற 5 தொகைகளும் தராத ஒரு பொருளை தருமென்றால் அதுக்கு நாங்கள் வழங்கப்படுகிறவே என்னவா இருக்குமென்றால் அன்மொழித்தொகை. இதுவரை நாங்கள் படித்த 5 விதமான தொகைகளும் தராத ஒரு பொருளினை தருகின்ற அந்த தொகைக்கு தமிழில் வழங்கப்படுகிறவே என்னவா இருக்குமென்றால் அன்மொழித்தொகை என்று அழைக்கப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை என்று சொல்லப்படுகிற 5 தொகைகளும் தராத ஒரு பொருளினை தருகின்ற தொகையை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் அன்மொழித்தொகை என சொல்லுவோம். வேற்றுமை தொகை முதலான 5 தொகையிலே தொடர்களும் போல் தமக்குரிய பொருளை உணர்த்தாது வேறு ஒரு பொருளினை உணர்த்தி வருகின்ற அந்த தொகையை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அன்மொழித்தொகை. ஆனாலும் அந்த அன்மொழித்தொகை அந்த 5 விதமான தொகைகளில் இருந்துதான் என்ன செய்யுமென்றா உதுவாகும் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த 5 விதமான தொகைகளில் இருந்துதான் அந்த அன்மொழித்தொகை என்ன செய்யுமென்றா உதுவாகும். அந்த 5 விதமான தொகைகளும் தராத ஒரு பொருளினை தருகின்ற ஒரு தொகை அன்மொழித்தொகையாக இருக்கும். பொற்றொடி சென்றால் என்ன பார்த்தீங்கன்னா, இங்க பொற்றொடி என்பது வேற்றுமை தொகை, பொன்னால் ஆகிய வளையல் என்பதை குறிக்கும். தொடி என்றா வளைய, தொடி என்பது வளைய, பொற்றொடி என்றா பொன்னால் ஆன வளையல், பொன்னால் ஆன வளையல் என்று அர்த்தம் தருகிறது. ஆனால் பொற்றொடி சென்றால் என்றா அதனுடைய அர்த்தம் என்னென்றால் பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த, பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த ஒரு பெண் சென்றா என வேற்றுமை தொகையிலிருந்து பிறந்த ஒரு அன்மொழித்தொகையாக கருதப்படும். வேற்றுமை தொகையில் இருந்து பிறந்த ஒரு அன்மொழித்தொகையாக கருதப்படும். பொற்றொடி சென்றால் என்றால் பொன்னால் செய்யப்பட்ட வளையல்களை அணிந்த ஒரு பெண் சென்றாள் என பொருள்படும். இது என்னவா இருக்கும் என்றால் வேற்றுமை தொகையிலிருந்து பிறந்த ஒரு அன்மொழி தொகையாக கருதப்படும். தாழ்குழல் வந்தால் என்றால் தாழ்குழல் என்பது வினைத்தொகை. தாழ்ந்த குழல், தாழுகின்ற குழல், தாழங்குழல் எனவர். மாறாக தாழ்குழல் வந்தால் என்றால் தாழ்வான கூந்தலை உடைய ஒரு பெண் வந்தாள் என வினைத்தொகையிலிருந்து பிறந்த அன்மொழி தொகையாக கருதப்படும். அதை நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் வினைத்தொகையிலிருந்து பிறந்த ஒரு அன்மொழித்தொகையாக நாங்கள் அதை என்ன செய்யலாம் என்றால் கருதி கொள்ளலாம். அடுத்தது இருக்குது கார்குழல் வழக்கு உரைத்தார். கார்குழல் என்பது என்னவா இருக்கும் என்றால் கார் மேகம் போன்ற கூந்தல் என்பதை குறிக்கும். கார்குழல் என்பது என்னடா கார் மேகம் போன்ற கூந்தல் என்பதை குறிக்கும். அவை கார்குழல் வழக்கு உரைத்தார் என்றால் கார் மேகம் போன்ற அந்த கூந்தலை உடைய ஒரு பெண் வழக்குரைத்தார் என உவமை தொகையிலிருந்து பிறந்த அன்மொழி தொகையாக கருதப்படும். கருவிழி வந்தால் கருமையான விழி உள்ள, கருமையான விழி அல்லது கருமை ஆகிய விழி என்று வரும். கருவிழி அழுதால் என்றால் கருமையான விழிகளை உடைய
ஒரு பெண் அழுதாள் என பண்பு தொகையிலிருந்து பிறந்த அன்மொழி தொகையாக கருதப்படும். உயிர் மெய்களை எழுது, உயிர் மெய்களை எழுதென்றால் இங்க உயிரும் மெய்யும் என்பது என்னதை குறிக்கும் என்றால், உயிர்மை என்பது உயிரும் மெய்யும், அது என்னவா இருக்கும் என்றால் உம்மை தொகையாக கருதப்படும். அவ உயிரும் மெய்களை எழுதென்றால் உயிரும் மெய்யும் கலந்த அந்த உயிர்மை எழுத்துக்களை எழுது கண்டு உம்மை தொகையிலிருந்து பிறந்த ஒரு அன்மொழி தொகையாக கருதப்படும். இப்ப இதுல பாத்தீங்களா, அந்த அன்மொழி தொகை ஒவ்வொரு தொகைகளில இருந்தும் பிறப்பதாக காணப்படும். வேற்றுமை தொகையிலிருந்து பிறந்த அன்மொழி தொகை, வினைத்தொகையிலிருந்து பிறந்த அன்மொழி தொகை, அடுத்தது பண்பு தொகையிலிருந்து பிறந்த அன்மொழி தொகை, உம்மை தொகையிலிருந்து பிறந்த அன்மொழி தொகை, உவமை தொகையிலிருந்து பிறந்த அன்மொழி தொகை என அஞ்சு விதமான தொகைகளில் இருந்தும் இந்த அன்மொழி தொகையானது பிறக்கும் என்று இலக்கண நூல்கள் என்ன செய்தனால் குறிப்பிடுகின்றன. சொல்ற விளங்கியா, தொகைநிலை தொடர்கள் வாக்கியத்தில் ஒரு தனி சொல்லை போன்று தொழிற்படுகின்றன. தொகைநிலை தொடர்கள் வாக்கியத்தில ஒரு தனி சொல் போன்று தொழிற்படுகின்றன. தற்கால மொழியலாளர்கள் தொகைநிலை தொடர்களை கூட்டு பேராக கருதுகின்றனர். தற்காலத்தில இருக்கின்ற மொழியலாளர்கள் தொகைநிலை தொடர்களை ஒரு கூட்டு பேராக கருதுகின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. அப்ப இதுதான் என்னவா இருக்கொண்டால் தொகை நிலை தொடர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதானமான வகைப்பாடாக என்ன செய்வண்டா காணப்படும். சொல்ற விளங்கிட்டா, தொகைநிலை தொடர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான என்னவா இருக்குமென்றால் வகைப்பாடாக என்ன செய்வண்டா காணப்படும். சொல்ற விளங்கிட்டா, தொகை நிலை தொடர் எனி பார்க்க வேண்டியது என்னவா இருக்குமென்றால் தொகா நிலை தொடர். சொல்ற விளங்கிட்டா, எனி பார்க்க வேண்டியது என்னவா இருக்குமென்றால் தொகா நிலை தொடர். சரிதானே, தொகா நிலை தொடரண்டா என்னென்றால் தொகை என்பது ரெண்டு சொற்கள் வருகின்ற பொழுது அவற்றுக்கிடையில உருவுகள் மறைந்து வருவது என்னவா இருக்குமெண்டா தொகை நிலை தொடர். தொகை அண்டா உருவுகள் மறைந்து வருதல் அல்லது தொக்கி வருதல் நாங்கள் என்னென்று சொல்லுவோம்ண்டால் தொகை என்று நாங்கள் அழைப்போம். தொகாவண்டா என்னென்றால் ரெண்டு சொற்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில அவற்றுக்கிடையில உருவுகள் நேரடியாக வெளிப்பட்டு தோன்றுமாயின் அதை நாங்கள் சொல்லுவோம் தொகா நிலை தொடர். ரெண்டு சொற்கள் வருகின்ற போது அவற்றுக்கு இடையில் ரெண்டு சொற்கள் வருகின்ற பொழுது அவற்றுக்கிடையில் உருவுகள் நேரடியாக வெளிப்பட்டு தோன்றுமாயின் அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் தொகா நிலை தொடர் என்று சொல்லுவோம். தொகை நிலை தொடர், அடுத்ததொண்டு இருக்குது தொகா நிலை தொடர். தொகாவண்டா என்னென்றால் இரண்டு சொற்கள் வருகின்ற பொழுது அவற்றுக்கிடையில உருவுகள் நேரடியாக வெளிப்பட்டு தோன்றுமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் தொகா நிலை தொடர் என்று அழைப்போம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா தொகா நிலை தொடர்களை எத்தனை வகைப்படுத்தலாம் என்றால் தமிழில ஒன்பது வகைப்படுத்த முடியும் என்று குறிப்பிடப்படுகிறது. தொகா நிலை தொடர்களை தமிழில எத்தனை என்றால் ஒன்பது வகைப்படுத்த முடியும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒன்று எழுவாய் தொடர், அடுத்தது வேற்றுமை தொகா நிலை தொடர், பேரெச்ச தொடர், வினை எச்ச தொடர், வினை முற்று தொடர், அடுத்தது இடை சொற்றொடர், அடுக்கு தொடர், உதி சொற்றொடர், விழித்தொடர் என்று தொகா நிலை தொடர்களை ஒன்பது வகைப்படுத்த முடியும் என குறிப்பிடப்படுகிறது. தொகையை ஆறு வகைப்படுத்தலாம். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை என தொகையை ஆறு வகைப்படுத்த முடியும். தொகா என்பது அதாவது ரெண்டு சொற்கள் வருகின்ற பொழுது அவற்றுக்கிடையில உருவுகள் நேரடியாக வெளிப்பட்டு தோன்றுமாயின் அதை சொல்லுவோம் தொகா நிலை தொடர் என்று சொல்லுவோம். அந்த வகையில் தொகா நிலை தொடர்களை நாங்கள் எத்தனை வகைப்படுத்தலாம் என்றால் தமிழில் ஒன்பது வகைப்படுத்த முடியும். ஒன்று எழுவாய் தொடர், அடுத்தது வேற்றுமை தொகா நிலை தொடர், பேரெச்ச தொடர், வினையச்ச தொடர், வினைமுற்று தொடர், இடை சொற்றொடர், உதி சொற்றொடர், அடுக்கு தொடர், அடுத்தது விழித்தொடர் என்று ஒன்பது விதமான
வகைப்பாடுகளாக நாங்கள் வகைப்படுத்த முடியும் என குறிப்பிடப்படுகிறது. தொகா நிலை தொடர். அவை பின்வரும் தொடர்களை நன்கு அவதானங்கள். சூரியன் உதித்தது, எது உதித்தது என்றால் விட வரும் சூரியன். வஞ்சித்தாள் கண்ணகி என்று பார்த்தீங்களென்றால் இது வினைமுற்று தொடராக இருக்கும். புலம்பி அழுத தமயந்தி என்பதை பார்த்தீங்களென்றால் அது பேரச்ச தொடர். வில்லை வளைத்தான், வில்லை வளைத்தான் என்பதை பாருங்கோ, அதாவது ஐ என்ற வேற்றுமை உருவி இருக்குது, இரண்டாம் வேற்றுமை உருவாகி ஐ. இவை தனிச்சொற்கள் போன்று இயங்கவும் இல்லை, உருவுகள் மறைந்து நிற்கவும் இல்லை, சொற்கள் தனித்தனியாக என்று பொருளை தருகின்றன. இவ்வாறு வேற்றுமை முதலான உருவுகள் மறைந்து நிற்காமலும் தனித்து ஒரு சொல் போல இயங்குகிற தன்மை பெறாமலும் அமைகின்ற அந்த தொடர்களை தொகா நிலை தொடர்கள் என்று நாங்கள் குறிப்பிடலாம். தொகா நிலை தொடர் என்றால் என்னென்றால் வேற்றுமை உருவுகள் முதலான உருவுகள் நேரடியாக என்ன செய்யும் என்றால் வெளிப்பட்டு தோன்றுமாயின் அதை சொல்லுவோம் தமிழில் தொகா நிலை தொடர் என்று நாங்கள் அழைத்து கொள்ளலாம். எழுதுங்கள், தொகா நிலை தொடர். இரண்டு சொற்கள் வருகின்ற பொழுது, இரண்டு சொற்கள் வருகின்ற பொழுது அவற்றுக்கிடையிலே, அவற்றுக்கிடையிலே உருபுகள் நேரடியாக, உருபுகள் நேரடியாக வெளிப்பட்டு தோன்றுமாயின், உருபுகள் நேரடியாக வெளிப்பட்டு தோன்றுமாயின், உருபுகள் நேரடியாக வெளிப்பட்டு தோன்றுமாயின் அவற்றை தொகா நிலை தொடர் என்று அழைப்ப, தொகா நிலை தொடர் என்று அழைப்ப, தொகா நிலை தொடர் என்று அழைப்ப. இந்த தொகா நிலை தொடர்களிலே, இந்த தொகா நிலை தொடர்களிலே, இந்த தொகா நிலை தொடர்களிலே, இந்த தொகா நிலை தொடர்களிலே, இந்த தொகா நிலை தொடர்களிலே வேற்றுமை உருவுகள் முதலான உருவுகள், வேற்றுமை உருவுகள் முதலான உருவுகள், வேற்றுமை உருவுகள் முதலான உருவுகள் நேரடியாக, நேரடியாக வெளிப்பட்டு தோன்றுகின்ற, நேரடியாக வெளிப்பட்டு தோன்றுகின்ற அமைப்பில் காணப்படும். உதாரணம், சூரியன் உதித்தது, மாலன் வந்தான், பாடி முடித்தான், முடித்தான் பாலன், வில்லை வளைத்தான், பாம்பு பாம்பு உருமி, புலம்பி அழுத தமயந்தி, இவையெல்லாம் என்னவாயிருக்கும் என்றால் தொகா நிலை தொடர்களுக்கு உதாரணமாக காணப்படும். இந்த தொகா நிலை தொடரை என்ன செய்யலாம் என்றால் தமிழில் 9 வகைப்படுத்த முடியும் என குறிப்பிடப்படுகிறது. தமிழில் இந்த தொகா நிலை தொடரை எத்தனை வகைப்படுத்தலாம் என்றால் 9 வகைப்படுத்தலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. எழுவாய்த்தொடர், விழித்தொடர், வேற்றுமை தொகா நிலை தொடர், விபேரச்ச தொடர், வினியச்ச தொடர், வினைமுற்று தொடர், இடைச்சொற்றொடர், உதிச்சொற்றொடர், அடுக்கு தொடர். உதி சொற்கள் என்றிருக்கிறது விலை உதி சொற்றொடர் என்பது மிகச்சரியான உடையாக இருக்கும். ஒன்று எழுவாய்த்தொடர், இரண்டாவது வேற்றுமை தொகா நிலை தொடர், பேர் எச்சத்தொடர், வினை எச்சத்தொடர், வினை முற்றுத்தொடர், அடுக்கு தொடர், இடைச்சொற்றொடர், உதிச்சொற்றொடர், அடுத்தது விழித்தொடர். சின்னொரு தலையங்கம் போடுங்கோ,
தொகா நிலை தொடரின் வகைகள். தொகா நிலை தொடரின் வகைகள். தொகா நிலை தொடரின் வகைகள். கீழே எழுதுங்கள். தமிழில் தொகா நிலை தொடரை, தமிழில் தொகா நிலை தொடரை, தமிழில் தொகா நிலை தொடரை பின்வருமாறு ஒன்பது வகைப்படுத்த முடியும். பின்வருமாறு ஒன்பது வகைப்படுத்த முடியும். அவை பின்வருமாறு. ஒன்று, எழுவாய்த்தொடர். எழுவாய்த்தொடர். அடுத்தது வேற்றுமை தொகா நிலைத்தொடர். பெயர் எச்சத்தொடர். வினை எச்சத்தொடர். வினை முற்றுத்தொடர். அடுக்கு தொடர். இடை சொற்றொடர். உதிச்சொற்றொடர். விழித்தொடர் என்பன அவை ஆகும். எழுவாய்த்தொடர் என்றால் ஒரு வாக்கியத்தில நேரடியாக எழுவாய் வெளிப்பட்டு தோன்றுமாயின், ஒரு வாக்கியத்தில நேரடியாக எழுவாய் வெளிப்பட்டு தோன்றுமாயின் அதை நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் எழுவாய்த்தொடர் என சொல்லுவோம். ஒரு வாக்கியத்தில எழுவாய் நேரடியாக வெளிப்பட்டு தோன்றுமாயின் அதை நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் எழுவாய்த்தொடர். அதாவது பாருங்க, பறவைகள் வந்தன, எவை சாரி பறவைகள் பறந்தன, எவை பறந்தன்னு கேட்டால் அங்க நேரடியாக எழுவாய் வரும் பறவைகள். கமலா வந்தாளண்டா, யார் வந்தாள்னு கேட்டால் உடனடியாக விட வரும் கமலா. அது இரண்டும் வாக்கியத்தில் எழுவாய் நேரடியாகவே வெளிப்பட்டு தோன்றுகிறது. அதனால நாங்கள் அதை என்னன்னு சொல்லுவோம் என்றால் எழுவாய் தொடரன சொல்லலாம். அடுத்தது விழித்தொடரண்டா, பெரும்பாலும் அது விழி அதாவது வேற்றுமை இதுக்குள்ள விழிவேற்றுமை என்று இருக்கிறது. அது எட்டாம் வேற்றுமை. அந்த சொற்களுக்கு பக்கத்தில் பெரும்பாலும் வியப்பு குறி அல்லது ஆச்சரிய குறி போட்டு வந்தால் அது என்னவா இருக்கும் வேண்டா, விழித்தொடராக இருக்கும். படற்கை பேரை என்ன செய்ய வேண்டா, விழிப்பதாக அமைந்திருக்கும். படற்கை பேரை விழிப்பதாக அமைந்திருக்கும். கண்ணா வா, அதே மாதிரி மகனே ஓடாதே என்று சொல்றது என்னவா இருக்கும் வேண்டா, விழித்தொடராக காணப்படும். அடுத்தது வேற்றுமை தொகா நிலை தொடர். வேற்றுமை தொகா நிலை தொடர் என்றா அதாவது வேற்றுமை உருபுகள் நேரடியாக அந்த வாக்கியத்திலே வெளிப்பட்டு தோன்றுமாயின் அதை சொல்லுவோம் வேற்றுமை தொகா நிலை தொடர். வீட்டை இடித்தான், அதுல ஐயண்ட வேற்றுமை உருவு வந்திருக்கு, இது இரண்டாம் வேற்றுமை. கோயிலுக்கு சென்றான் என்பதுல கூவண்ட நான்காம் வேற்றுமை உருவு வந்திருக்கு. அடுத்தது வினைமுற்று தொடர் என்றா என்னென்றால் எழுவாய்த்தொடருக்கும் வினைமுற்று தொடருக்கும் என்ன வித்தியாசம் என்றா, எழுவாய்த்தொடரில் எழுவாய் முன்னுக்கு வரும், பயனில் பின்னுக்கு வரும். ஆனா வினைமுற்று தொடரில் பயனிலை முன்னுக்கு வரும், அதனுடைய எழுவாய் பின்னுக்கு வரும். இதுதான் ரெண்டுக்குமான வித்தியாசம். எழுவாய்த்தொடரில் எழுவாய் முன்னுக்கு வரும், பயனில் பின்னுக்கு வரும். வினைமுற்று தொடரில் என்ன மாதிரி என்றால் பயனில முன்னுக்கு வரும், எழுவாய் பின்னுக்கு வரும். பாத்தீங்களா, ஓடினால் சுதமதி என்றது மாத்தீங்க, இதை எழுவாய்த்தொடர் மாத்தால் சுதமதி ஓடினால் என்று வரும். இதை வினைமுற்று தொடரா மாத்தேக்க ஓடினால் சுதமதி என்று வரும். அதே மாதிரி பாலு பாடினான் என்பது எழுவாய்த்தொடராக இருக்கும், அதை வினைமுற்று தொடராக மாத்தினா பாடினான் பாலு என்று வரும். முன்னுக்கு பயனில வரும், பின்னுக்கு என்ன சொல்லா எழுவாய் வழிபட்டால் அதை சொல்றது வினை முற்று தொடர். அடுத்தது பேரச்ச தொடர்.
ஒரு பேர் சொல்ல வேண்டி வேண்டி நிற்குமாயின், ஒரு சொல் முற்றுப்பெறுவதற்கு பேர் சொல்ல வேண்டி நிற்குமாயின், அதை சொல்றது பேரச்சத்தொடர். உதாரணது சிரித்த பங்கயம், அடுத்தது முறிந்த பனை. சிரித்த என்பது எச்சம், அது பங்கயம் என்று சொல்ற பேர் சொல்ல வேண்டி நிற்குது. முறிந்த என்பது ஒரு பேரச்சம், அது பனை என்ற பேர் சொல்ல வேண்டி நிற்குது. இது ரெண்டும் பேரச்சத்தொடர். அடுத்தது ஒன்று இருக்குது வினை எச்சத்தொடர். பார்த்து ரசித்தனர் ஆடி மகிழ்ந்தார். வினை ஒரு சொல் முற்றுப்பெறுவதற்கு வினை சொல்லை நாடி நிற்குமாயின், அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் வினை எச்சத்தொடர் என்று சொல்லுவோம். பார்த்து ரசித்தனர் ஆடி மகிழ்ந்தனர். அடுத்தது இடைச்சொற்றொடர். இடைச்சொற்றொடர் என்ன நடக்கும் என்றால் இனி பொறுக்க மாட்டேன் என்பதில் இனி என்பது ஒரு இடைச்சொல், இனி விடியும் என்பதில் இனி என்பது ஒரு இடைச்சொல், மற்று ஒன்று என்பதில் மற்று என்பது ஒரு இடைச்சொல். உதிச்சொற்றொடரில் பார்த்தீங்களென்றால் உதிச்சொற்றொடர் சால, உரு, தவ, நனி, களி, கூ சொல்ற தடவை. சால, உரு, தவ, நனி, களி, கூ. அதை விட தற்காலத்தில் கடி என்ற ஒரு சொல்லும் உரிச்சொல் ஆகவே கருதப்படுகிறது. இதில் பார்த்தீங்களா கடி நகர் என்பதில் கடி என்ற உரிச்சொல் வருகிறது, உருதுணி என்பதில் உருவண்டது வருகிறது, அதே மாதிரி உருமி என்பதில் உரு என்பது என்னவா இருக்கும் என்றால் இடைச்சொல் உரிச்சொல்லாக கருதப்படும். அதே மாதிரி சால சிறந்தவன், நனி சிறந்தவன், தவ பெரியன், களிப்பேரு வகை என்று பார்த்தீங்களா ஆலயம் தொழுவது சாலவன் நன்று, அதில் வாடுறது சால. ஓடுமீனோட உருமீன் வருமலை வாடியிருக்குமாங்கொக்கு, அதில் வாடுற உரு என்பது என்னவா இருக்கும் வேண்டா உரிச்சொல்லாக இருக்கும். கடி நகர், அதில் வாடுற கடி என்பது ஒரு உரிச்சொல், கடிமனை அதில் வாடுற கடி என்பது ஒரு என்னவா இருக்கும் வேண்டா உரிச்சொல்லாக இருக்கும். அடுத்தது என்னவா இருக்கும் வேண்டா அடுக்கு தொடர் என்றா என்னண்டா ஒரு சொல் இரண்டு தடவும் அடுக்கி வருமாயின், அதை நாங்கள் சொல்லுவோம் அடுக்கு தொடர். பாடி பாடி, வந்து வந்து, நடந்து நடந்து, தாவி தாவி ரெண்டு வார ஒரு சொல் இரண்டு தரம் அடுக்கி ஒரு சொல் இரண்டு தரம் அடுக்கி வருமாயின், அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் அடுக்கு தொடர் என்று நாங்கள் என்ன செய்வோம் என்றால் குறிப்பிட்டு கொள்வோம். அவை விளங்கவும் என்னண்டா தொகா நிலை தொடரண்டா என்னவா இருக்கும் வேண்டா இரண்டு சொற்கள் வருகின்ற பொழுது அவற்றுக்கிடையிலே உருவுகள் நேரடியாக வெளிப்பட்டு தோன்றுமாயின் அதை சொல்லுவோம் தொகா நிலை தொடர் என்று சொல்லுவோம். அந்த தொகா நிலை தொடரை தமிழ் இலக்கணத்தில் ஒன்பது வகைப்படுத்த முடியும் என்று சொல் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோணும். எழுவாய்த்தொடர், வேற்றுமை தொகாநிலத்தொடர், பேரெச்சத்தொடர், வினை எச்சத்தொடர், வினை முற்றுத்தொடர், இடைச்சொற்றொடர், உரிச்சொற்றொடர், அடுக்குத்தொடர், விழித்தொடர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒன்பது வகையையும் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அவதானித்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. இந்த விடயங்கள் என்னவா இருக்கு வேண்டா 10ஆம் ஆண்டில் கேள்விப்படுகிற இலக்கண விடயங்களாக இருந்தாலும் இந்த விடயங்கள் 11ஆம் ஆண்டிலே என்ன செய்ய வேண்டா அப்படியே தொடர்ந்து இந்த இலக்கண பகுதிகள் என்ன செய்ய வேண்டா வேற இலக்கண பகுதியில 10ஆம் ஆண்டில் நாங்கள் படிக்கின்ற அதிகளவான இலக்கண பகுதிகள் 11ஆம் ஆண்டிலையும் அப்படியே என்ன செய்ய வேண்டா தொடர்ந்து அப்படியே பகுதி ஒன்றில் 21 தொடக்கம் 30 வரையான கேள்விகளில் இலக்கண கேள்விகள் என்ன செய்யண்டா இருக்கும். அந்த கேள்விகளில் தொகை நிலை தொடர்கள், தொகா நிலை தொடர்கள், வாக்கிய வகைகள், பேரடை, வினையடை, வேற்றுமை, புணர்ச்சி என்று சொல்லப்படுகின்ற தமிழில் இருக்கிற அடிப்படையான இலக்கண பகுதிகளை அடிப்படையாக கொண்டு கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதில் ஒன்று தொகை நிலை தொடர் என்று சொல்லப்படுகிற ஒரு வகை, அடுத்தது தொகா நிலை தொடர் என்று சொல்லப்படுகிற ஒரு வகை. தொகை நிலை தொடர் என்றால் இரண்டு சொற்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவற்றுக்கிடையில் உருவுகள் மறைந்து வருமாயின் அல்லது தொக்கி வருமாயின் அதை நாங்கள் என்று சொல்லுவோம் என்றால் தொகை நிலை தொடர் என்று அழைப்போம். தொகா நிலை தொடர் என்றால் என்னென்றால் இரண்டு சொற்கள் வருகின்ற பொழுது அவற்றுக்கிடையில உருவுகள் நேரடியாக
வெளிப்பட்டு தோன்றுமாயின். அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றா, தொகா நிலை தொடர் என்று அழைப்போம். தொகை நிலை தொடரை ஆறு வகைப்படுத்தப்படுகிற அதே வேளை தொகா நிலை தொடரை எத்தனை வகைப்படுத்தலாம் என்றால் ஒன்பது வகைப்படுத்த முடியும் என குறிப்பிடப்படுகிறது. சொல்ற அர்த்தத்தை விளங்கணும். தொகையில வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை என்ற வகைப்பாடு இருக்குது. தொகாவில எழுவாய்த்தொடர், வேற்றுமை தொகாநிலைத்தொடர், பேரட்சத்தொடர், வினையச்சத்தொடர், வினை முற்றுத்தொடர், இடைச்சொற்றொடர், உதிச்சொற்றொடர், இடைச்சொற்றொடர், அடுக்கு தொடர் என்று சொல்லப்படுகிற ஒன்பது வகைகள் காணப்படுகின்றன. இவ்வளா பகுதியையும் நாங்கள் அறிந்து தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு இவ்வளா பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூரணப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.